வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம். இன்றைக்கி நம்ம மட்டன் கறி ரசம் தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மட்டன் வேக வச்சு தண்ணியில் வைக்கும்போது ரசமும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அந்த மட்டனோட சத்துக்கள்லாம் அந்த வேக வச்சு தண்ணியில் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிளெயின் சாதம், சும்மா நம்ம சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அந்த கறி ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இந்த கிண்ணத்துக்கு தான் ரசம் வைக்க போகிறேன். அதில் பாதி அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிச்சம் பாதிக்கு நான் பிளெயின் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் ஒரு சின்ன கோலி குண்ட அளவுக்கு புளி சேர்த்து ஊற வச்சிடலாம். இதுக்கு ஜாஸ்தி புளி சேர்க்கக்கூடாது. இப்போ நான் ஒரு மிக்சி கப் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஆறு பல் பூண்டு தோல் எடுக்கல, தோலோடு தான் சேர்த்துருக்கேன். இதை நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரசம் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 2 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த இடித்து வச்சுருந்த மிளகு சீரகம் அந்த மிக்ஸை சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுருலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். நீங்கள் அந்த புளி கரைச்ச தண்ணியில் கூட தக்காளியை கரைச்சி விட்டுக்கிறதுனா கூட கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்ததை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேயே மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் மட்டன் வேக வைக்கும்போது உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சதால் மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் கலராக இருக்குது. நீங்கள் உப்பு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்ச தண்ணியில் உப்பு இருக்கிறதால பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரசத்தை கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், ரசம் கொதி வந்துருச்சு. நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.